தற்போது வந்து இந்த புயலால் பாதிக்கப்பட்ட நிவாரணம் எதுவும் கொடுக்கணும்னு சொல்லி மக்களும் தொடர்ந்து போராட்டங்கள் நடத்தி வராங்க கட்சி அமைச்சர் முற்றி ஏற்றி, அதை பற்றி உங்கள் கருத்துங்க சார். அதாவது நேற்று பார்த்தேன், கஜா புயல் வந்து மிக கொடூரமான ஒரு தாக்குதலை கொடுத்தது உண்மை. அதை வந்து இந்த அரசு வந்து கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஏதோ பண்ணியிருக்காங்க, அதை பாராட்டணும். சாவோட எண்ணிக்கை 70 போயிருக்கு. அந்த சேதப்படுத்தப்பட்ட பொருளுக்கு நிவாரணம் கிடைக்கலன்ட்டு டெய்லி அந்தந்த கிராமத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் போராடுறதை பார்க்கும்போது மனசு கஷ்டமாக இருக்குது. அதை வந்து இன்னும் விரைந்து தமிழக அரசினால் முடிந்ததை செஞ்சுட்டு மத்திய அரசிட்ட சொல்லி அந்த நிவாரணப் பொருட்களை உடனே வழங்கலாம் நல்லதுன்றதே எங்களுடைய கருத்து. தீர்ப்பை பற்றி செஞ்சு தீர்ப்பு இப்போ நேற்று நீதிமன்றம் வந்து வழக்கிலேருந்து விடுவிக்கிறாங்க. இல்லை, அதில் இப்போ எவ்வளோ நாள் ஆச்சு? 1 ஆச்சு. ஏதோ ஃபோனில் பேசுகிறதா வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. சரி, பேசினோம்னே ஒத்துக்கிறோம் நாங்கள். எலெக்ஷன் கமிஷனில் யார் கூட பேசினார், எவ்வளோ பணம் கேட்டார், எவ்வளோ பணம் கொடுத்தார், அதே கோர்ட்டில் சொல்லலாரு. சிபிஐ நீதிமன்றம் அதை சொல்லியிருக்கணும்ல. டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் போட்டது உண்மை, டிஸ்சார்ஜ் பண்ணலை. 4 மேலே வழக்கு தொடுக்கலாம்னு சொல்லியிருக்கு. 4 ஆஜர்படுத்த சொல்லியிருக்காங்க, போய் பார்ப்பார். மேல்முறையீடில் குற்றமற்றவன்றதை நிரூபித்து வெளியே வருவார். எங்கள் அண்ணன் டிடி வித்தியநகர் தீபாவளிக்கு 18 எம்எல்ஏக்களுக்கு தலா 5 கொடுத்ததாக தகவல் வந்துட்டு தான் சந்தோஷமாக இருந்திருக்கேன். வரலையே, நாங்களும் தீபாவளியை நல்லா கொண்டாடி இருப்போம். ரொம்ப வெட்டையில் இருக்கேன், வறட்சியில் இருக்கேன். அதுக்கு தானே ஊழிய கூட்டம் போட்டுக்கிட்டு இருக்கப்ப. நாங்கள் களத்தில் தயார், நாளைக்கு தேர்தல் வச்சாலும் நாங்கள் ரெடி. நீங்கள் ரெடியானுதான் சொல்லணும். ஸ்டாலின் வந்து நிவாரணப் பணி, இந்த மீட்புப் பணி சரியாக துரிதமாக இல்லை அப்படின்னாரு. அது சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் வந்து மறுப்பு தெரிவிச்சிருக்காரு. பயமாக தான் இருக்குது அப்படின்னு. இல்லை, முத நாள் நல்லா இருக்குன்னாரு. முத நாள் பேரிடர் மேலாண்மை வாரியத்தை பாராட்டுறேன்டாரு. கனிமொழி வந்து மறுபடியும் வந்து இது சரியில்லை அப்படி சொன்னவொடனே இன்னைக்கு வந்து இப்படி சொல்கிறாங்க, அரசியலுக்கு பேசுகிறாங்க. சார், உங்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் பாவம் தானே சார். பாவம், பொருட்களை இழந்து, உடமைகள் இழந்து, குடும்பத்தை இழந்து, 3-5 தொழிலை நம்பி இருக்கிறவங்க அதையும் போய் உங்களை அணி சார். அவர் தினகரன் போகிறாரா சார்? நாராயணன் கண்டிப்பாக போவார்ல. எங்கள் துணைப்பொதுச் செயலாளர் போவார், எல்லா மாவட்டத்தையும் பாதிக்கப்பட்ட மக்களை பார்ப்பார், முடிந்த நிவாரணப் பொருட்களை கொடுப்பார்.